அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருப்பது எதிர்வரும் ஐபிஎல் 2023 ஆண்டு சுற்றுப்பாடுகளுக்காக குஜராத் டைட்டன்ஸ் அணியினர் எவ்வாறான ஒரு பிளேயிங் லெவனை அமைத்துக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றது என்பது தொடர்பாகவே நாம் இன்றைய வீடியோவில் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும். இதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் என்னை பொறுத்தவரையில் இந்த குஜராத் டைட்டன்ஸ் அணியினர் தற்பொழுது தக்க வைத்திருக்கின்ற வீரர்களை வைத்துக்கொண்டே ஒரு தரமான ஒரு பலமான ஒரு பிளேயிங் லெவனை அமைத்துக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படுகிறது. அதற்கமைய அவர்களால் எவ்வாறான ஒரு பிளேயிங் லெவனை அமைத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகிறது என பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் தொடக்க வீரராக சுப்மன் கில் அவர்கள் உறுதி செய்யப்பட்ட ஒரு வீரராக காணப்படுகிறார். சமகால பகுதிகளிலும் மிகச்சிறந்த பெறுபர்களை வெளிப்படுத்தி வருகின்ற வீரர் என்கிற அடிப்படையில் இந்த சுப்மன் கில் அவர்கள் தொடக்க வீரராக அமைவதுதான் இந்த குஜராத் டைட்டன்ஸ் அணியினுடைய மிகப்பெரிய ஒரு பலம் மாகவே காணப்படுகிறது. அதனை அடுத்து மற்றும் ஒரு தொடக்க வீரராக கடந்த வருடம் களமிறங்கியது போன்று பிரிட்மன் சக அவர்கள் களமிறக்கப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படுகிறது. ஒரு சில வேளை சமீப கால பகுதிகளிலே மிகச்சிறந்த ஃபோமோடு காணப்படுகிற சாய் சுதர்சன் போன்ற வீரர்களை கூட அவர்கள் களமிறக்கிக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படும். இதனை அடுத்து மூன்றாம் இலக்க வீரராக இந்த இடத்திலே ஏலத்திலே ஒரு சில வேளை மனிஷ் பாண்டி அல்லது ஒரு சில வேளை மயங்க் அகர்வால் போன்ற வீரர்களிருந்து ஒரு வீரனை பெற்றால் பயன்படுத்துவார்கள். அல்லது அவர்களுடைய குழாமிலே காணப்படுகிற விஜய் சங்கர் அவர்களை பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகிறது. ஒரு சில வேளை விஜய் சங்கர் அவர்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டால் ஜாஸ் டேல் அவர்களை பயன்படுத்துவார்கள் என்பதுதான் எனது கண்டமாக காணப்படுகிறது. அதனை அடுத்து நான்காம் இலக்க வீரராக குஜராத் டைட்டன்ஸ் அணியின் தலைவரான ஹார்திக் பாண்டியா அவர்கள் களமிறக்கப்படுவார். அதனைத் தொடர்ந்து ஐந்தாம் இலக்க வீரராக டேவிட் மில்லர் அவர்கள் களமிறக்கப்படுவார். அதனை அடுத்து ஆறாம் இலக்க வீரராக இந்த இடத்திலே மத்யு பேட் அவர்கள் பயன்படுத்திக் கொள்ளப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படுகிறது. ஒரு சில வேளை இம்முறை நடைபெறவுள்ள ஏலத்திலே அவர்களிடம் காணப்படுகின்ற பணத்தொகையினை வைத்துக்கொண்டு ஒரு மிகச்சிறந்த சகலதுறை வீரரனை பெற்றுக்கொண்டால் இந்த இடத்திலே பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் அதிகளவாகவே காணப்படுகிறது. அடுத்து ஏழாம் இலக்க வீரராக ராகுல் திவாட்டியா, எட்டாம் இலக்க வீரராக ரஷித் கான் ஆகிய வீரர்கள் உறுதி செய்யப்பட்ட வீரர்களாக காணப்படுகிறார்கள். அதனைத் தொடர்ந்து ஒன்பதாம் இலக்க வீரராக சாய் கிஷோர் இந்த இடத்திலே களமிறக்கப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றது. ஒரு சில வேளை போட்டியின் தன்மைக்கேற்ப வேகப்பந்து வீச்சாளருடைய தேவை காணப்படுமாயின் பிரதீப் சங்மான் போன்ற வீரர்கள் களமிறக்கப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் அமையும். அடுத்து பத்தாம் இலக்க வீரராக முகமது ஷமி, பதினொன்றாம் இலக்க வீரராக அல்சார் ஜோசப் ஆகிய வீரர்கள் களமிறக்கப்படுவார்கள் என்பதுதான் எனது கணிப்பாக காணப்படுகிறது. உங்களுடைய கணிப்புகள் என்ன என்பது தொடர்பான தகவல்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள். மற்றபடி வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.